நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சு. என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, லிஃப்ட் ஓப்பன் ஆகிறதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். லிஃப்ட் ஓப்பன் ஆனால் சிரிக்கக்கூடாது. பர்ஃபார்ம் பண்ண ஒரு குரூப் வருவாங்க, அவங்கள மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே மேலைகள்லாம் பார்த்துன்னு கூட குறிப்பாக அந்த பையனை பார்க்கக்கூடாது. யார் முதல்ல சிரிக்கிறாங்களோ அவங்க 300 பாயிண்ட்ஸ் போவோம். செகண்ட் சிரிக்கிறவங்க 200 பாயிண்ட்ஸ், லாஸ்ட்டாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். இப்போ ரெண்டு பேர் மட்டும் தான் சிரிச்சிருக்காங்கன்னா 200 and 100 போவோம். ஒருத்தவங்க மட்டும் தான் சிரிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போவோம். ஓகேவா, ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி. இவங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம அர்ச்சனா கண்ணு நல்ல வேலை சிரிச்ச, இல்ல வாயில வேற என்னன்னோ வந்திருக்கான். என் கண்ணு நீ சிரிக்க மாட்டியா? உன் பேர் என்ன கண்ணு? பேர் சொல்லலாம், அவர்கிட்ட பேசலாம். பேரை சொல்லுப்பா. ரவிவர்மன். ரவிவர்மா? நல்ல பேர் தான். சிரிச்சா இன்னும் அழகா இருப்பியா. சரி சிரிக்கிறான். நீங்க எல்லாம் பர்ஃபார்ம் முடிச்சுட்டு அப்புறம் சிரிக்கிறேன். பர்ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ சிரிக்க வேணாம், வீட்டுக்கு போயிடலாம். புரியுதா? இப்பதான் நீ சிரிக்கணும். முடியாதா? கூப்பன் வாங்கி தரேன் உட்காந்துக்கிறேன். தெரியுமா? அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல சிட்டியில இடம் கிடைக்க மாட்டேங்குது. எங்கடான்னு பார்த்தா எல்லாம் மப்சல்ல இருக்குது. சரி, மப்சல்லையாவது ஒரு இடம் வாங்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற இடத்த உரகடத்துல வாங்கிட்டானுங்க. சரி, உரகடத்துலயாவது ஒரு இடத்த வாங்கலான்னு போனா அதுல சூப்பர் சிங்கர் பாட்டு பாடியே இனமா வாங்கிட்டானுங்க. சரி, வேற வழி இல்லாம நான் விண்வெளியிலேயே போய் இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நம்ம நடிகர்கள் சில பேரை கூட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். முதல்ல யார கூப்பிடுவோம்? டேய், இவன் தலை மாதிரி பண்றவன் தான்டா, தலை இல்லடா. வாக்கண்ணே, எங்கட ஆளை காணமே பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. அஜித் படம், விஜய் படம் ரிலீஸ் ஆனா மட்டும் வந்துடுற, மத்த நேரத்தில் உன்னை பார்க்கவே முடியல. சரி, விண்வெளிக்கு போறியா? அதுக்கு தானே வந்திருக்க. இதான் ஆரம்பம். டேய், மைதா மாவு தலையா, இந்த ஷோ ஆரம்பிச்சு 283 எபிசோட் ஓடி இருக்கு. நான் ஒரு மிலிட்டரி மேன். நான் ஒரு வில்லேஜ் மேன். அது என்னடா இப்ப? நான் அத சொல்ல, போன வாட்டி விண்வெளிக்கு போனப்போ எனக்கு தரம் இல்லாத ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. தரம் இல்லாத ஜாக்கெட்டை கொடுத்தா டெய்லரை மாத்த வேண்டியதுதானடா. டேய், உனக்காவது தரம் இல்லாத ஜாக்கெட்டை கொடுத்தானுங்க, ஆனா எனக்கு தரையில பிறல்ற மாதிரி பாவாடையை கொடுத்துட்டானுங்கடா. நானே டெய்லரை தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? நானும் அதைத்தான் சொல்றேன், எல்லாத்துலயுமே ஊழல். அது இது இடத்துல சினிமா செலிபிரிட்டி கூட்டு வர சொன்னா மொக்க சீரியல் ஆர்டிஸ்ட கூட்டு வராங்க, அதுலயே ஊழல். வாஸ்தவம் தான். நைட் ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு மீன் குழம்பு ஊத்த சொன்னா தயிர் சாதமும் காஞ்சு போன சப்பாத்தியும் போடுறாங்க, அதுலயே ஊழல். ஆப்ப கடல் கூப்பன் எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல பார்சல் கேட்டா இங்கே சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க, அதுலயே ஊழல். அவனுங்களை கேட்கணும் தான் கண்ணு. அது மட்டும் இல்ல, இப்ப நீ மூச்சு விடாம பேசினே டைலாக் அதையே பாதி எடிட் பண்ணி தான் போடுவானுங்க, அதுலயே ஊழல். ஏன்னா அப்பவே சாவு. நீ விண்வெளிக்கு போறியா இல்லையா? என்ன குதிரை வண்டியில போலான்றியா? இதை நீ வாலியிலேயே பண்ணிட்ட, மறுபடியும் இதை பண்ண பாத்ரூம்ல இருக்க வாலியாலேயே மண்டியில் அடித்த, ஒழுங்கா வெளியே போயிடு. போ போ, அடுத்த மியூசிக்க போடுவாங்க. அடுத்தால் யாரு? தளபதி தானே? கத்துங்கடா இல்ல தட்டுங்கடா. என்ன இது, யார் நீ? நான் தான் விஸ்வாபாய். பாட்டுல வருவாங்க தெரியுமா,
அவங்க தான் பண்டேரி பாய் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க உங்களுக்காக தான் டயலாக்கே போட்டுது சரி நம்ம விண்வெளிக்கு தானே போறோம் இல்ல விழுப்புரத்துக்கு போறோம் விண்வெளிக்கு தாண்டா போறோம் இட்ஸ் எ டு ஆர் டை டை கட்டினு எதுக்குடா விண்வெளிக்கு போறேன் இன்டர்வியூக்கு அப்ப போறேன் இதே பார் இது ஒத்தடி பாத கொண்டா உன் காத ஏண்டா இங்க மாக்கப்பா நிக்கிறான் மூணு கெஸ்ட் அதுல ஒருத்த சிரிக்காம உட்கார்ந்துக்கிறான் இங்க ஆடியன்ஸ் கை தட்ட மாட்டானுங்க சொன்னாதான் தட்டுறானுங்க இவ்வளவு பெரிய இடத்த ஒத்தையடி பாதன்றிய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இத பாருங்க விண்வெளிக்கு போறதுக்கு நான் தயார் ஓ நீயும் தயாராயிட்டியா உனக்கு பயமா இல்ல என்ன இப்படி சொல்றீங்க கிரவியை கொலை பண்ணிருக்கிறேன் பட்டா சுபாலோ கொலை பண்ணிருக்கிறேன் ஏன் சனிய சகடையெல்லாம் என் படத்துல அடிச்சே கொலை பண்ணிருக்கிறேன் நீ அடிச்சு மட்டுமா நான் கொலை பண்ணேன் எங்களை நடிச்சதாண்டா கொலை பண்ண सुनो तुम्हारा मालिक ने मुझे हाथ बांध के मारा बोलने के बोले तो सच रहे तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं फिर भी तू डर रहे ना दे अत डर रहे ना लड़ा सुरेश रहना डा उनका क्रिकेट पाक मटिया अंदा बाया रखना डा आज तू सुराव पाकना डा सुराव पढ़ते लड़ा सुराव रहा कड़ल लड़के सुराव पाकना सुना வரலாற்று தம்பி கூப்பிடுவோமா என்ன மாதிரி இந்த டயலாக வெளிய பேசின வெறிநாய் கடிக்கண்டா சரி அதெல்லாம் ஓகே நான் முதல்ல அவ கூட இருந்தேன்ல எவ கூட இல்ல அவ கூட இருந்தேன் அவ கூட இருந்து பிரிஞ்சிட்டேன் இப்போ எவ கூட இருக்க இல்ல அப்ப பிரிஞ்சு இவ கூட சேர்ந்துட்டேன்ல இவ கூட இருந்து பிரிஞ்சு மறுபடியும் அவ கூட சேர்ந்துட்டேன் ஐயோ இப்போ எவ கூட தாண்டா நீ இருக்க அக்சுவலா இப்போ நான் யார் கூட இருக்கேன்னு எனக்கே தெரியலங்க நீ யான் கூட இருக்க அது முதல்ல தெரிஞ்சுக்க சரி செவ்வாய் கிரகத்துக்கு போறோம்ல அங்க ஆக்சிஜன் இருக்கா ஆக்சிஜன்லாம் ஆவாது கண்ணே என்ன ஆளுங்களே இப்போதான் போறோம் இதுக்கு அப்புறம் தான் கார் பஸ் எல்லாம் வரும் அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகும் ப்ரோ நான் அத கேக்கலமா சுவாசிக்கிறதுக்கு காத்து இருக்குமான்னு கேட்டேன் காத்து இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா காசு இருக்கு சைக்கிள் பம்ப் அடிக்கிற காத்து ஒன்னு வாங்கிக்க அது மேல போய் அடிச்சுக்க செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா உள்ள உங்க அண்ணி இருக்கா போய் வாங்கி குடி ப்ரோ அத கேக்கலமா அங்க ஸ்விமிங் பூல்லாம் இருக்கா அப்பதான் நான் கேர்ள்ஸோட குளிக்க முடியும் அதுக்கு தான் கேக்குறேன் ஏண்டா தமிழ்நாட்டுல அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான் நீ பொண்ணுவ கூட குளிக்கிறதுக்கு தண்ணி கேக்குறியா அப்படியே குத்துனா பாரு நான் செவ்வாய் கிரகத்துக்கு போய் தான் குளிக்கலான் இருக்கேன் சாரி செவ்வாய் கிரகத்துக்கு போய் தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் ஏய் அது என்ன செவ்வாய் கிரகமா இல்ல ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபமாடா ஏண்டா இளவெடுத்தவன சரி ஓகே நீ விண்வெளிக்கு போறியா இல்லையா நான் விண்வெளிக்கு போறேன் பட் ஆனா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு கேர்ள்ஸ் என் கூட வந்தா நான் போறேன் தனியா எல்லாம் நல்லா போக முடியாது பாத்தீங்களா கேட்டா ரெண்டு பொண்ணுங்களும் உசாரா இருங்க நீங்க வரீங்களா விண்வெளிக்கு டேய் இல்ல நீங்க சொன்னாலும் வாணா एक्चुअली என் டேஸ்ட் அவ்வளவு பாட் கிடையாது சும்மா கிளம்பறேன் போ வெளிய போ திரும்பி பார்க்காத நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் அடுத்தால யார கூப்பிடுவான் ஆ நம்ம ஆர்யாவை கூப்பிடுவான் என்ன மக்கப்பா ஆ சொல்லு வாய் தந்து என்ன வாசன் பாட்டு போட்டா லூசு வந்து நிக்குது என்ன பாஸ் பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆளே காணோம் போன வாரம் ஓனோம் குடும்பத்தோட ஊருக்கு போனோம் அதான் இப்ப வந்தேன் ஏண்டா டேய் உன்னவே நான் இப்பதான் பாக்குறேன் இன்னும் பத்து வருஷம் ஆன மாதிரி விசாரிக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ் இப்ப நாம எங்க போறோம் நாமளா விண்வெளிக்கு போறோம் விண்வெளி